ஹஸ்பண்ட் வெளியே கூட்டு போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. இதுதான் என்னோட ரெண்டாவது ஹஸ்பண்ட். என்ன நீ செகண்டா கூட பாத்துக்கோ, ஃபர்ஸ்ட் ஜாக்க தான் நீ பாத்துக்கணும். எந்த கடையில எந்த கடையில போனாலும் உனக்கு பிடிச்ச கடையில போய் நீ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா, நான் பே பண்ணுவேன். ஹலோ எஸ்கியூ ஸ்கொயர், நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பேரோ குயின். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட கணவர் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 15 days ஆகுது ஸ்கொயர். ஆனால் வந்து எங்கேயுமே நான் வெளியவே கூப்பிட்டே போகவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு சென்னையில் வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் அவங்க ஊருக்கு போயிட்டோம். ஸோ வந்துட்டு என்னை வந்து அமுச்சு வச்சுட்டாங்க மறு வீட்டெலாம் பண்ணி. ஸோ ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே போய் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டோமோ. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து டைமே இல்லை ஆக்சுவலி வெளியே போக. ஸோ அதனால் அப்படியே ஒரு எப்படி ஒரு 15 days மேலே இருக்கும் மேரேஜ் ஆகிட்டு எங்கேயுமே போகலையா. ஸோ அதனால் நான் வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போகல சொல்லிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சண்டே. ஸோ அதனால் அவர் வந்து சரி இன்றைக்கி நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் வந்துட்டு வெளியே போக போகிறோம். அதனால் ஜாலியாக ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் வெளியே கூட்டு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு சூப்பரான வேலை கொடுத்துருக்கேன். என்னென்னா நம்ம ஜாக்கை வந்து தொடைக்கிற வேலையை வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அவரை நம்பி நான் வண்டியை கொடுத்தா ஃபுல்லாக சேர் ஆக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நான் ஜாக்கெட் இவ்வளோ சேராலாம் நான் வச்சுட்டு இருந்ததே கிடையாது. ஃபுல்லாக சேரு. நாளைக்கு தான் வந்து வண்டியை நான் வாஷ் பண்ணணும், இன்றைக்கி வெளியே போகிறேன், அதனால் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு தம்பி வந்து தொடக்கி விட்டுருக்கேன். நல்லா தொடப்பா தம்பி, தொடக்கிறேன் தொடக்க சார். நான் உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா, அது யாழ். ஆமாம், யாழ் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருக்கேன் வண்டியை பாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு அவன் தான் ஹஸ்பண்டு, சரியா? ரெண்டாவது தான் நீ, ரெண்டாவது ஹஸ்பண்ட். இங்க பாருங்க, இதுதான் என்னோட ரெண்டாவது ஹஸ்பண்ட். அதனால வண்டி அழகா தொடங்க போஸ் குத்துட்டே இருக்கேன். இவங்க வந்து இப்பதான் பிளாக்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வராங்களா? சோ அதனால வந்துட்டு இதுக்கு மேலே நிறைய தடவை பாத்துருப்பீங்க, அங்க அங்க ஓரத்துல எங்க ஓடிட்டு இருந்திருப்பாரு. ஏன் இப்படியே போஸ் குத்துட்டு இருக்கேன் பாத்துட்டு இருக்கேன். பேசுறது ரசிக்கிறீங்களோ? சரி ஓகே. ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு தான் வந்து சாருக்கு வெளியே கூட்டு போகவே வந்துச்சு. இன்னும் ஹனிமூன் கூட கூப்பிட்டு போறேன் பாருங்க. ஏன் எப்படி பண்றீங்க சொல்லுங்க? ஏன் ஹனிமூன் கூட கூட்டு போல? ஒன்னு ஹனிமூனுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். அது சர்ப்ரைஸா ரிவீல் பண்றேன், வெயிட் பண்ணு. என்ன பிளானு இருக்கு? பிளான்னு சொல்லிட்டு என்ன தருவா விடுவாங்க? திருப்பி அவங்க வீ யார் வீட்டையாச்சும் கூட்டு போயிட்டு வா, விருந்து சாப்பிடுவோம் நீ சொல்றாரு. அதான் அவரு அந்த மாதிரி பிளான் இருக்காது. ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கும். நீ என்ன பிளான் இருக்கு? மறக்க முடியாத ஒரு பிளானா இருக்கும். என்ன பண்ண போற லைஃப் என்னன்னா, ரூம்லயே வந்துட்டு இதுதான், இங்கேயே வந்து நம்ம வீட்லயே இருக்க போறோம். அதுதான் பிளான் அப்படி சொல்றாரு. அதனால ஒரு பெரிய பிளான் இருக்கு, நான் ரிவீல் பண்றேன். நீங்க சர்ப்ரைஸா இருப்ப பாரு. என்ன பிளான் அது? பெஸ்ட் சர்ப்ரைஸ். யாங்கிட்ட சொல்லவே நீ ஒண்ணு நீ சொல்றேன். சொல்லும்போது சொல்றேன், இப்ப வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் போட்டு எனக்கு பைக்ல ரொம்ப தூரம் போகதா பிடிக்கும். ஆனால் அது வரைக்கும் மாலுக்கு கூப்பிட்டு போயிடுவார் சார். சரி வண்டியை சீக்கிரம் தொடங்க, தடிச்சு முடிச்சோடனே நம்ம வந்து போகலாம் சார். நீங்கள் எனக்காக வேலை செய்கிறீங்கல்ல, அதான் போட போகிறேன். நீ எனக்கு வந்து வேலை செய்யறியோ இல்லையோ, இனி இவனுக்கு வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் கை கால் அமைக்கி விடுவேன், சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன், கொரியன் ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு, சரியா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? என்ன பாதி கவர் தான் இருக்கு. எல்லா வண்டி விட்டு வச்சிருக்கோம், அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருவோம். உங்களை தான் சுத்தி சுத்தி எடுக்கிறேன் நான், பாப்பேன் அப்புறம் நீங்க எப்படி எல்லாம் வேலை செய்யறீங்க சொல்லிட்டு. ஆமா, அதனால டஸ்ட் ஆயிடும், வெளியே இருக்குல்ல, ஓப்பன்லயே இருக்குல்ல, மெயின் ரோட்லயே, அதனால அப்படி ஆயிடும். நல்லா நல்லா அந்த துணி ஆது தெரியுமா? ஜாக்கோட துணி வீட்டுல இருக்கா? சோ இது எடுத்துட்டு வந்து பக்கத்துல வர அண்ணா, அதோ பைக் விட்டு வச்சிருக்காருல, அவரோட துணி அது. துணியை சுட்டுட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல, ஓகே, நம்ம வெளியே போலாம் வாங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நீங்க எங்க வெளியே கூட்டு போறீங்க சொல்லிட்டு. மூவி போலாமா? எல்லாம்
சரி ஓகே. ஏதோ மூவி மாவீரன் வந்திருக்குல்ல நீ சண்டே பட் க்ரௌடா இருக்கு டிக்கெட்லாம் புக் ஆயிட்டு. ஆமா एक्चुअली நாங்க வந்து சடனா தான் வந்து இது பிளான் பண்ணோம். சரி வீட்ல இருக்கோம் சண்டே மூவி போலாம். சரி ஓகே சரி வாங்க போவோம். உங்களுக்கு பிளான் இருக்கா எங்க போறோமா? எனக்கு எனக்கு எங்க பார்த்தாலும் போகணும், எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும், எனக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் போகணும். சொன்னா கூட்டா போறீங்க? ஹில் ஸ்டேஷன் பகல் தெரியல, ஹில் ஸ்டேஷன் உடனே கூட்டு போறது. அட்லீஸ்ட் ஒரு பீச். பீச் ஓகே. போற வழியில அப்படி என்ன பீச் வந்து காமிச்சறேன். என்ன பீச்? வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு என்னவோ சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். சொல்லணும்னு நினைச்சா அப்படியே பக்கா வேலைக்கார மாதிரி இருக்கீங்க. அதுதான் போட்டிருக்கேன். எனக்காக சமைச்சு குடுக்கணும், துணி துவைக்கணும், எல்லாமே நீங்க எனக்காக பண்ணணும் சரிங்களா? நீங்க தானே எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து கூட்டு வந்துட்டாங்க ஸ்குவாட். அப்ப எல்லாமே நீங்க தானே செய்யணும். எங்க அம்மா அப்பா எல்லாமே எனக்கு செய்வாங்கப்பா. சரி என்ன பண்ணுவீங்க? நான் வந்துட்டு நீங்க எப்படி வேலை செய்யறீங்கன்னு வீடியோ எடுத்து சூப்பர். நீங்க எப்படி பண்ணீங்கல்ல அதே மாதிரி வந்து வீடியோ எடுத்து. நாங்க சும்மா அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மோட்டோ வ்ளாகிங்னா அவர் தான் வண்டி ஓட்ட போறாரு. மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 10 days மேல அந்த வந்து வண்டி ஓட்டக்கூடாது சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சொன்னா நான் வண்டி ஓட்ட போதில்ல, சார் தான் வந்து வண்டி ஓட்டுவாரா, அதனால மோட்டோ வ்ளாகிங்லாம் இல்லை. இங்க இருந்து நம்ம டைரக்டா அங்க போயிட்டு நம்ம போய் வீடியோ வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். போலாமா? ஃபைனலி நாங்கள் வந்துட்டு எங்கே வந்துட்டோம்? ஏ சோழர்கள் இருந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்துடே கார் வருதுடா இப்படி பண்ணா. அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் நீ வந்து அதை விட்டுட்டு டான்ஸ் ஆடுற அந்த வாட்ச்மேன் நம்மளை திட்ட மாட்டாரு. இதோ இருக்கு பாருங்க இங்கே ஏக்குள்ளதான் இப்போ என்ன பண்ணுறது தெரியல, சும்மா டைம் பாஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். நம்மளை நம்ம ரெண்டு பேரும் பைத்தியம் நெஞ்சிருவாங்க. யார் இது ஃபோன் ஃபோனை வச்சுட்டு லூஸ் மாதிரி கேட்டுட்டு ஜாலி ஜாலி உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம்? சாப்பிடலாமா? பசி போல சாப்பிடலாம் சாப்பிடலாம் உள்ள போய் சாப்பிடலாம். வாங்க பஞ்சடி போ. நீ அழகா எடுத்துக்கோ. பைக்கில் உட்காந்தா கார்டு போட்டுருவோம், அது தெரியாம நான் போய் உட்காந்துட்டேன். அதனால சார் போய் வாங்கிட்டு வந்தார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இது ஃபுல்லாக காலி பண்ணுறேன் பாபா. என் பைக்கை அவன் உட்காந்துட்டு இருக்கான். இரு அந்த பையன் ஓடி ப்ரோ ரைடர் போல சைடில் படுத்துலாம் ஓட்டுறான். என்னமாவும் பரா ஏன்? ஆமாம் எல்லோ கலர் தான் வேணும். எல்லோ கலர் இல்லைன்னா இந்த கிரீன் கலர். இந்த கிரீன் கலர் போவோமா? சரிவா இந்த கிரீன் கலர். பெரிய ரைடர் கலாய் இறங்குறாங்க. ஓ பேலன்ஸ் 10 games இருக்கு.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த ட்ரீட் கொடு வா, ட்ரீட் கொடு. நல்லா சிலவனோ நான் ஃபோர்த் வந்தேனே. வா இறங்கி வா. மாலுக்கு போகலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, மாலுக்கு ஏன் போக உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன்னா உங்களுக்கு பர்த்டே வந்து ஜூலை 18th வருது இல்லை. ஸோ சர்ப்ரைஸாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் சொதப்பில் இருந்துச்சு, நல்லா இல்லாமல் போயிடுச்சேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒன்றே கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒன்றே கூப்பிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச கடையில் ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லிட்டு பண்ணலான்னு பண்ணுறோம். டேரெக்டாக நான் மாலுக்கே கூப்பிட்டாங்க. எந்த கடையில் எந்த கடையில் வேணாலும் உனக்கு பிடிச்ச கடையில் போய் நீ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே நான் பே பண்ணுவேன். மறந்துடாதீங்க. நினைச்சேன் இப்போதைக்கு மால்ல உனக்கு எந்த கடையில வேணுமோ அந்த கடையில போயிட்டு பர்சேஸ் பண்ணிக்குவேன். என்ன கடையில போன உனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, பட் போக போக நான் கரெக்டா பண்ணிடுவேன். பேசவே மாட்டாங்க, இவ்வளவு க்ளோஸ் அப்ல காட்டுறேன்னு வச்சுக்கலாம், பயந்துருவாங்க. அப்படி சரியா காட்டு
நாங்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கடை மால்ல H&M வந்திருக்கோம். நான் போயிடுறேன். அடுத்த கடை இதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுவா போவோம். ஒரு கடையிலே செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. ஆமா, நாங்க எப்பவுமே வந்து ஒரு 4-5 கடையை சுத்தி பார்த்துட்டு. சோ இப்போ வந்து H&M வந்திருக்கோம். நோட் பண்ணிக்கங்க, ஷாப் நம்பர் 1. ஸ்பேர் அவங்க ட்ரெஸ் பார்த்துருக்கேன் பார். ஓ, நல்லா இருக்கு. கிளப்புக்கு டான்ஸ் ஆட போறீங்களா? இது அது எல்லா ட்ரெஸ் அப்படிதான் இருக்கு. கிளப் ட்ரெஸ் இதோ. இந்த ட்ரெஸ் கூட அப்படிதான் இருக்கு. இந்த பச்சை கலரு, இந்த கலரு, இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஷாப் நம்பர் 3. ஒரே நாள் ட்ரெஸ் எடுக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வாரத்துக்கு மட்டும் சொல்லிங்கன்னா இந்த வாரத்தை ஒரு வாரத்தில் ட்ரெஸ் எடுத்துருக்கேன். இது போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங் போகுது பேக்ரவுண்டில். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. வேற நான் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியாக நான் எத்தனை ஒரு கடையில் வாங்கினேன், ஷாப் நம்பர் 4 ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினேன். நிறையா வாங்கிட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சுல்ல அங்கே எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து இல்லை. உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் தான் வாங்கினேன். அவர் தான் சும்மா ஒரு ட்ரெயின் தான். அதே பாருங்க, அதே பாருங்க, 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 பாருங்க. அங்கே தான் சாப்பிடுவோம். ரொம்ப பசிச்சுன்னா இங்கே தான் சாப்பிடுவோம். அழகாக ஒரு மட்டன் பிரியாணியும் பெப்பர் பாபிக்யூவோ எனக்கு இது ரெண்டும் ரொம்ப பிடிக்குமோ. அதனால சாப்பிடுவோம். நிறைய வாங்கி சாப்பிடுவோம். இன்னும் ஒரே எனக்கு பிடிச்சதாவே செய்வீங்க. ஐஸ் ஐஸ்கிரீங்களா? டுடே ஷாப்பிங் வந்துருக்கல, அதனால எல்லாமே கொஞ்சம் ஜாலியாகவே போட்டேன். ஜாலியாகவே போட்டுவா. இன்னும் வேறு ஒரு பிளேஸ் இருக்குது. எங்கே கூட்டு போறீங்க? அதுக்கப்புறம் போகணும். 7:00 வேறு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கே போய் ஷாப்பிங் போகிற நைட் ஆகிடும் போல. எங்கே போகிறோம்? சர்ப்ரைஸாக கூட்டு போகிறேன். ஸோ அது ஒரு சர்ப்ரைஸா? சரி ஓகே. இப்போ நான் வந்து பில்லாக பே பண்ணிட்டு
சோ வந்து நம்ம அதுக்கு அப்புறம் அங்க வந்து போலாம்.